அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலவினச்சோலை வழங்கும் தேன் தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் அன்பு சகோதரி பத்மா, ஒய்எஸ்எஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜென்ம சோபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று, என்னை எளிதாக என்னை வீழ்த்துகிற சில சோபங்களிலிருந்து விடுதலை அடைய கர்த்தரை பார்த்து கதறி ஜெபித்திருக்கிறேன். நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன், விடுதலையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு பலவீனத்தை நான் கண்டுபிடித்தேன். அது என்னவென்றால், அநியாயத்தை பொறுத்து கொள்கிற சோபம் என்னிடத்திலே குறைவாக இருப்பதை நான் பார்த்தேன். யாராவது பொய்யாய் குற்றம் சாட்டிவிட்டால், என் மீதாவது நான் நேசிக்கிற ஒருவர் மீதாவது சாட்டிவிட்டால், உடனே போய் கேள்வி கேட்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு துடிப்பு. வெளிப்பிரகாரமாக நான் செய்யவில்லை, எனக்கு ஜெயந்தான், அவ்வளோத்தில் நான் போகவும் இல்லை, அவ்வளோ பேசவும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருப்பதை நான் பார்த்தேன். கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கிறதை நான் பார்த்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அப்பொழுதுதான் வேதத்தில் சில பகுதிகளை நான் வாசித்தேன். எத்தனை அநியாயத்தை, எவ்வளவு சோதனையை மக்கள் சகித்திருக்கிறார்கள். மனிதன் வந்து குற்றச்சாட்டு மட்டுமல்ல, தேவனே அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே அவர்களை கொண்டு போகும் பொழுது, ஏன் இதை செய்தீர் என்று ஒரு கேள்வி இடத்துல கேட்கவில்லை. ஏனென்றால் கேட்க முடியாது. இஸ் காட் நோ ஒன் ஹாஸ் அ ரைட் டு கொஸ்டின் ஹிம். அவளை கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போன பக்தர்கள் எப்படி கடந்து சென்றார்கள் என்றதை என்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய தெம்பொன்று வந்தது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கத்திரை பிள்ளைகளே, நான் முதல் முதலாக சொல்வது, என்னை கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவையே நான் கண் முன்பாக நிறுத்தி பார்க்கிறேன் என்றால், வேதம் சொல்கிறது, பாவமான யாவற்றை விட்டுவிட்டு சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை விட்டுவிட்டு விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறவருமாய் இயேசுவை பார்த்து ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகியால் யாரையும் நான் பார்க்கவில்லை. அந்த போதகர், இந்த போதகர், அவர் இவர் என்று பார்க்காமல் என் இயேசுவையே பார்த்து இந்த செய்தியினை நான் தயாரித்தேன், எனக்கென்றே தயாரித்தேன். அதை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இயேசு பரிசுத்தாவியினாலே அவர் உபவாசம் எடுத்து, 40 நாள் உபவாசம் எடுத்து, உபவாசம் நிறைந்தபோது பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக? சோதிக்கப்படும்படியாக. அந்நாள் பிசாசு சோதிக்கப்பட்ட அந்நாட்கள் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் புசிக்காமல் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்த இயேசுவை ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறார்? மனாந்தருக்கு கொண்டு போகிறார். எதற்காக? சோதிக்கப்படும்படியாக. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, எதற்காகவா உபவாசம் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? நாம் எதற்காக உபாசிக்கிறோம்? ஓ, உபாசித்து முடிந்தவுடன் என் ஜபத்திற்கு பதில் வந்து விட்டது, ஜெயம் வந்து விட்டது, பணம் வந்து விட்டது, பதவி உயர்வு வந்து விட்டது, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வந்து விட்டது என்றளவா இருக்க வேண்டும்? ஆனால் சோதனைக்குள்ளாக ஆவியானவரே இயேசுவை கொண்டு போனார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பாதை உண்டு. அந்த பாதையிலே உபத்திரவத்திலே பொறுமையாக இருப்போம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போம், ஜபத்திலே நாம் தரித்திருப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிய 3 விதமான சோதனை இயேசுவுக்கு வந்தது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயோஜனமாக மாஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கல்லை அப்பமாக்கி பூசியும், என்னை கல்லை அப்பமாக்கி புசியும் என்று சொன்னால் நான் புசிக்க முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். முடியாத ஒன்றை செய்யாதது ஜெயம் அல்ல. ஆனால் முடிகிற ஒன்றை செய்யவில்லை பார்த்தீர்களா? அதுதான் ஜெயம். பெரிய மனக்கத்திலே பிள்ளைய, சிலருக்கு வரம் பாருங்க, கடும் பசி, கொடிய பசி, என்ன வேணால் நடக்கும் அந்த வீட்டுக்குள்ள பசியாக இருந்தா. ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஓ, அப்பா பசியாக இருக்கிறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எங்கே பார்க்குற இயேசு எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்று. அது மட்டுமல்ல, உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் உலக நிமிஷத்தில் அவர் காண்பித்து, எல்லாவற்றும் மேல் அதிகாரத்தை இவர்களுக்கு மகிமை அவங்க தருவேன்,
இவள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்னுடைய பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்காகத்தான் குமாரன் உலகத்தில் வந்தார். ஆனால் இங்கே சாத்தான் என்ன காண்பிக்கிறான்? ஒரு சுருக்கு வழி காண்பிக்கிறான். நீ ஏன் சிலுவைக்கு செல்ல வேண்டும்? சிலுவையில் நீ ஏன் மறிக்க வேண்டும்? என்னை மட்டும் நீ பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் என்று சாத்தான் சொன்னபோது இயேசு என்ன சொன்ன? பின்னகப்போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவனை சாத்தான் விட்டானா? இயேசுவை இல்லை, எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தில் ஒப்புரிகையில் மேல் அவன் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனால் இங்கே இருந்து தாழக்குழியும், ஏனில் உமை காக்கும்படி தம்முடைய தூரலுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உண்மை கைகளை ஏந்தி கொண்டு போறல் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கே சொன் தேவநாயக கத்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சாத்தான் நமக்கு கொண்டு வர்ற சோதனை என்ன தெரியுமா? உன் சுயபலத்தில் முடியும், நீ செய், முடியும், உன்னால் முடியும், செய், இயேசுவால் முடியும் தான், ஒப்பரியிலிருந்து கீழே குதிக்க முடியும் தான். ஏன்? தூதர்கள் அவரை தூக்கி கொண்டு போறல் உண்மைதான். அவர் கட்டளையிட்டால் ஆயிரக்கணக்கான தேவத்துருள் வருவார்கள். ஆனாலும் அவர் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? பிரியமான கத்திரை பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்திற்கு வந்தது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பதை அவர் சிறு வயது முதல் அறிந்திருந்தார். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் பண்டிகைக்கு போகும் பொழுது அவர் காணாமல் போய்விட்டார். பெற்றோர் கேட்பார்கள், மகனே ஏன் எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார்? அப்புறம் சொல்வார், பிதாவுடைய காரியங்களிலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். சிறு வயது முதல் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவராக இயேசு இருந்தார். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர்ற உச்சக்கட்டம், சோதனையின் உச்சக்கட்டம், இக்கட்டின் உச்சக்கட்டம், பரியாசத்தின் உச்சக்கட்டம். இவைகள் மத்தியில் அனைத்தையும் தாண்டி வந்தவுடன் இயேசு எல்லாவற்றையும் வென்றுவிட்டார் என்று சொல்ல முடியுமா? இல்லை, இன்னும் ஒன்று அவருக்காய் காத்திருந்தது. பிதாவின் சித்தமானது ஒரு நாளிலே நிறைவேறுவதில்லை, வாழ்க்கையை முழுவதுமே செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒன்று. 22 லூக்கா 22:42, பிதாவை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி என் அகக்கடு வந்து ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். உலக கெட்சமனே தோட்டத்திலே அவருடைய அவருடைய வேர்வையான இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. இதயம் நொறுங்கி அவர் ஜெபிக்கிறார். அப்படின்னா இரத்த நாளங்கள் உடைகிறது. அப்படி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது பிதா என்ன செய்தார்? சர்வலோகத்தின் பாவத்தையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து இவர் கரத்தில் கொடுக்கப்பட்டது. இதை நான் சொன்னேன், என்னால் தாங்கிக்க முடியாது. யாராவது என் பேரில் ஒரு குற்றம், நான் செய்யாத குற்றத்தை சொல்லிவிட்டால் அதில் நான் போராடுவேன், என் உள்ளம் போராடும், என் உள்ளம் போராடும். ஆனால் இயேசு பாருங்கள், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணித்தான் ஆக வேண்டுமா? ஆண்டவரே, நான் பாவத்தை அறியாதவன், பாவம் செய்யாத மட்டுமல்ல பாவத்தை அறியாதவன், தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நான், மானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தது பிதாவே உம்முடைய சித்தம் செய்வதற்காகத்தான். ஆனால் இந்த அசுத்தமான பாபத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக கடவுது. ஆண்டவர் அப்படி சொன்ன வார்த்தையினால்தான் சிலுவை வந்தது, காரி உமிழ்ந்து வந்தது, கசையடி வந்தது. பிரியமான கத்திரை பிள்ளையே, பாறை சிலுவை வந்தது, ஆணைகள் கடாவப்பட்டது, இரத்த பெருந்திலிகளாய் கல்வாரி மலையிலே விழுந்தது. ஒரே ஒரு வார்த்தை, ஆயிலும், நெவர்தலஸ், லெட் யூ வில் பி டன் இன் மை லைஃப். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரை பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். இந்த உலகில் நாம் பிறந்திருக்கிறோம் எதற்காக? அநியாயமாக இருக்கலாம், அக்கிரமாக இருக்கலாம், பொய் குற்றச்சாட்டாக இருக்கலாம், அணிய நடுவரின் தீர்ப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறோம், பரலோகம் போய் சேர முடியாது. தேவ சித்தம் செய்வர்கள் எவர்களோ அவர்கள்தான் பரலோகம் போய் சேர முடியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே பிள்ளையே,
தேவ சித்தம் செய்வது எளிதான ஒன்றல்ல, அது கடினமான ஒன்று, கடினமான ஒரு பாதை. ஆனால் அதன் முடிவிலே பரலோக நமக்காய் காத்து கொண்டிருக்கும். அவர் சென்ற பாதையில் தான் அவருடைய பக்தர்களை அழைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவை எடுக்க வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும். நம்மை நாமே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வருவது எளிதான ஒரு பாதை அல்ல. வேதத்திலே பல பக்தர்களை நான் பார்த்தேன், கண்ணீர் வடித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரே பிள்ளை, ஆதியாகமம் 22 வரும்பொழுது நான் வேதத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், அவன் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய ஃப்ரெண்ட் ஆஃப் காட், விசுவாசியுடைய தகப்பன் என்று பெயர் பெற்றவன். என்ன நடந்தது? ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணான், அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அநேக ஆண்டுகள் கழிந்தும் கூட பிள்ளை பிறக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. சாராள் பெலன் கொண்டாள். அது என்ன பலன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று அவள் விசுவாசித்தாள். வயது சென்ற போதிலும் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு பெயர் வைத்தார்களே, சிரிப்பு. சிரித்து சிரித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் மட்டுமா சிரித்தார்கள், பார்க்கிற அனைவருமே சிரித்தார்கள். 100 ஒரு குழந்தை பிறக்குமா? இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆமாம் ஆண்டவரே, அடியன் இதோ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகலை பலியிடுவாயாக. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 தன் குமாரரை ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பள்ளிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 ஆபிரகாம் தன் கண்கள் ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் மலை ஒன்றிலே நீ சென்று நான் உனக்கு கொடுத்திருக்கும் அந்த ஒரே குமாரனை தகன பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவர் சொல்வாரானால் நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், என்னால் முடியுமா, என்னால் முடியுமா. அநேக தடவைகளை கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது சந்தேகப்படுகிறோம், கர்த்தர் இப்படி பேச மாட்டார், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அரவணைக்கிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், பரலோகத்தையே நமக்கு கொடுக்கிறவர், அவரே கொடுத்த ஒரு மகனை பலியிட சொல்லுவாரா? இல்லை 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 என்று தான் நாம் நினைத்திருப்போம். ஆனால் பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை தியாகம், எத்தனை அர்ப்பணிப்பு, எத்தனை கீழ்ப்படிதல். தன் ஒரே குமாரனை எடுத்துக்கொண்டு போகிறான். 3 கார் இருந்ததா, ஆகாயமானம் இருந்ததா, அந்த மலைகளிலே சென்று இறங்குவதற்கு அந்த ட்ரெயின் தான் இருந்ததா? ஒன்று இல்லைங்க, 3 நடந்திருக்காங்க. சின்ன பையனை கூடயே நடந்திருக்கிறான். அப்பா நம்ம எங்கே போனோப்பா? ஓ, ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் மகனே. அப்படி போகும்போது ஒரு கேள்வி கேட்பான், அப்பா விறகு அவனுக்கு நல்லா தெரியும், பையனுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், பலி எப்படி இடுவாங்கன்னு. அக்கினி இருக்குதுப்பா, ஆனால் பலி எங்கப்பா? இந்த கேள்வி கேட்டது உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன் இதயத்திலே ஒரு கத்தியை சுருந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் அவன் வார்த்தை சொன்னான் பாருங்கள், கத்தர் பார்த்து கொள்வார். ஆம் பிரியமான கத்தரே பிள்ளைய, உன் தேவையுடைய உச்சக்கட்டத்தில் உன் குழந்தையை தேவைக்காக உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னிடத்தில் ஒன்றுமில்லாது இருக்க நீ என்ன பதில் சொல்ல போகிறாய், என்ன நீ சொல்ல போகிறாய்? கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்ல உன்னால் முடியுமா? அல்லாவிட கத்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், நான் செய்துதான் ஆக வேண்டும் என்று நம்ம கதறி அந்த பிள்ளையும் கூட கதற வைப்போமா? அல்லாவிட்டால் துணிந்து நிற்போமா? கத்தர் பார்த்து கொள்வார். எஸ் மை காட், ஏ ஜெகவா ஜெயரே காட், சீட் யுவர் நீட், வாட் மே பி யுவர் நீட். அருமையான கத்தருடைய பிள்ளை, உன் தேவை எதுவாக இருந்தாலும் சரி அவர் பார்த்து கொள்கிறவர். மலையின் மேலே சென்றான், பலிபீடத்தை கட்டினான், பிள்ளையை கட்டினான். சில பலிபீடத்தை கட்டுவார்கள், பலியை கட்ட மாட்டார்கள். அந்த பலிபீடத்தையும் கட்டினான், பலியையும் கட்டினான். பலிபீடத்தின் மேல் வைத்துவிட்டு கத்தியை தூக்குகிறான்.
அப்படி ஆண்டவர் சொல்லுவார், நிறுத்து ஆபிரகாமே, நீ நிறுத்து. ஆண்டவர் திராணிக்கு மேலாய் சோதியாத தேவன், சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படி அவர் மார்க்கத்தை உருவாக்குவார். When you come to the dead end, you'll know how to cross the river. Cross your bridge. Cross your situation. இனி முடியாது ஓரத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய வழியை திறக்கிற ஆண்டவர். பழைய வழி எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும், ஒரு புதிய பாதை உனக்காய் திறக்கப்படும். இதுதான் முடிவென்று நினைக்காது. இது முடிவல்ல, இது ஆரம்பம். இது பெரிய ஒரு ஆரம்பம். பிரியமான கர்த்தரே, பிள்ளையே, நீ முடிவென்று நினைக்கிறாயே அதுவே ஆரம்பம். யுவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எ கிரியேட்டிவ் மிரக்கிள் இன் யுவர் லைஃப். அதோ அங்கே ஒரு ஆடு சிக்கி நிற்கும் பார், மகனுக்கு பதிலாக அந்த ஆடை நீ பலியிடு. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தரே பிள்ளையே, அந்த ஆடுதான் நமது ஆண்டவர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து. பஸ்கா ஆட்டுக்குட்டி, நமக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரத்தம் சிந்தினது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் நாம் அவனை ஜெயிக்க போகிறோம். ஆம் பிரியமான கர்த்தரே பிள்ளையே, அந்த ஆபிரகாம் பெரிய ஒரு வேதனையை சாதனையாக மாற்றினான். ஆனால் எனக்கு பிடித்தமான ஒன்று, அந்த ஏக சுதனென்றும் பாராமல் அவனை பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்தானே. உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தால் நாம் என்ன சொல்ல போகிறோம்? நேசத்தை நிரூபித்து காட்டுவேன், நேசத்தை அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன், ஈசாக்கை பலிபீடத்திலே வைத்து விட்டேன், திருப்பி தர கேட்க மாட்டேன் என்று ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன். உண்மை, இந்த ஈசாக்கை நான் பலிபீடத்திலே வைத்து விட்டேன், என் கணவரை நான் அன்று கல்லறையிலே வைத்து விட்டேன், என் மகனை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இன்று நைஜீரியாவுக்கு அனுப்புகிறேன். என் மகள் உலகத்தில் பல பகுதியில் ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், குழந்தைகளோடு போகிறாள் ஆபத்தான சூழ்நிலையிலே. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தரே பிள்ளையே, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பைபிள் கேரக்டர் மோசஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர். என்னை பெற்றெடுத்த தாய் 3 மாதம் வரையிலும் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அரசாங்க சட்டத்திற்கு பயப்படாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து நாணல்கள் நடுவிலே விட்டாலாம் அந்த குழந்தையே. ஏன் தெரியுமா? நாணலில் ஒரு சத்தம் வரும், நாணலில் ஒரு வாசனையும் வரும், அது முதலைக்கு பிடிக்காதான். அந்த இடத்திற்கு முதலை வராதென்று தெரிந்து அந்த பெட்டியிலே வைத்து குழந்தையை அனுப்புகிறார். எப்படியாயிலும் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னால் இயன்ற வரையிலும் முயற்சி எடுத்து காப்பாற்றின தாய் தான் மோசையின் தாய். அரண்மனையை கொண்டு விடப்பட்டான், அரண்மனையின் சகல கலைகளையும் கற்றறிந்தான், தேறினான். அந்த நாட்டின் இளவரசனாகக்கூடிய எல்லா விதமான குண லட்சணங்களும் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிற ஒரு நாள் வந்தபோது சில சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன கூப்பிடுங்க, எங்கள் வீட்டில் வந்து கூப்பிடுங்க, என் படுக்கறையிலே வந்து தாடியோடு லாங் வஸ்திரத்தோடு நின்று கூப்பிடுங்க. இல்லைங்க, மோசையை கூப்பிடலங்க, ஆண்டவர் மோசையை கூப்பிடல. நான் நிறைய நாள் அதை நினச்சி அழுதுருக்குறேன், கூப்பிடாமலே வந்து இவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருக்கிறானே. அவன் பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை சகிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய ஜனத்தோடு சகிக்கிற துன்பத்தை கிறிஸ்தவனத்தும் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினானோ. எத்தனை பேர் இன்றைக்கு நிந்தையை பாக்கியம் என்று எண்ணுவோம்? நிந்திக்கப்படுதல், கிறிஸ்துவுக்காக பாடம் அனுபவித்தல் என்று விரும்பாத ஒன்று, ஜனங்கள் விரும்பாத ஒன்று. எப்படித்தான் தப்பித்து கொள்ளலாமோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவன் தானாக பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினான். பிரியமான கர்த்தரே பிள்ளையே, அரண்மனையை விட்டு ஓடுகிறான் இளவரசன், ஓடுகிறான் செங்கல் இருக்கிறவனாய் மாறுகிறான், பார்வனுடைய கூறிய சாட்டுகளினாலே அடி வாங்குகிறான், இறுதியிலே கொலைக்காரனாய் மாறி அந்த இடத்தை விட்டு ஓடி வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறவனாய் மாறுகிறான். அப்பொழுது முச்செடியிலே கர்த்தர் தரிசனமாய், பா மோசே, நான் உன்னை அனுப்புவேன் என்று சொன்னார். எந்த பார்வனுக்கு முன்பாக எந்த தேசத்தை விட்டு ஓடி வந்தானோ அந்த தேசத்துக்கே தேவன் அனுப்புகிறார். நினைத்து பாருங்கள், நம் ஜீவனை அருமையாக எண்ணாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போகிறான். என் ஜனங்களை போகவிடு,
என்னை அந்த பார்வனிடத்திலே சொல்லுகிறான். பிரியமான கத்திரிய பிள்ளை, அணுக்குண்டு வெடிக்குண்டு தணுக்குண்டு எதுவும் அவன் கையில் இல்லை, இருந்ததெல்லாம் ஒரு கோல். அந்த கோலை வைத்தே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் அற்புதங்களை செய்து செங்கடலை திறந்து சேனைகளை முறியடித்து இஸ்ரேல் மக்கள் 600,000 மக்களை வழி நடத்துகிறான். எங்கே? மனாந்திரத்தில் தண்ணீர் வந்தது. தண்ணீர் கேட்டார்கள் ஜனங்களும். பிரியமான கத்திரிய பிள்ளை, ஆண்டவரத்தை அழுதான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னிடத்திலே முறையிடுகிறார்கள், தண்ணீர் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், கண்மலையின் மேல் நான் நிற்பேன், என் கண்மலையை அடி, அங்கிருந்து தண்ணீர் வரும் என்று. தண்ணீர் வந்தது. அவர்கள் குடித்தார்கள், மிருகங்களுக்கும் கொடுத்தார்கள், பயணம் தொடர்ந்தார்கள். அப்பம் கேட்டார்கள், வானத்திலிருந்து அப்பம் வந்தது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அவள் வாழ்க்கையிலே அத்தனையும் அற்புதம், அற்புதம், அற்புதம். எங்கே? வனாந்தரத்திலே ஒரு நாள் வந்தது. நாம் வேதத்திலே படிக்கிறோம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே, என்னாகமும் 20 அதிகாரத்தில் வரும்பொழுது, இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாரும் 1 மாதத்தின் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கு மாரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னி மாண்ட போது நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் சொல்கிறார் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனை ஆரோனும் சபையார் கூடி வர செய்து அவர் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அதில் தண்ணீரை கொடுக்கும். இப்படி அவர்களுக்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தன்னை கற்பித்தபடியே கர்த்தருடைய சந்திலிருந்து கோலை எடுத்தான். மோசையும் ஆரோனும் சபையார் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவளை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 அடித்தான். உன்னை தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவள் மிருகங்களும் குடித்தன. பின்பு கத்தர் மோசே ஆரோன் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. பிரியமான கத்தருடைய பிள்ளைகள், தண்ணீர் வேண்டும், மறுபடியும் தண்ணீர் வேண்டும். முறுமுறுக்கின்ற கூட்டம். மோசேக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்பொழுதுமே அவன் கத்தரிடத்திலே போவான். கத்தர் இப்பொழுது சொன்னால், நீ கண்மலையை பார்த்து நீ அடிக்க வேண்டாம், நீ பேசு என்று சொன்னார். ஆனால் அவன் கோபத்திலே கலகரலை என்று சொல்லி கோபத்திலே அந்த கண்மலையை அடித்து விட்டான். பிரியமான கத்தருடைய பிள்ளை, ஆண்டவர் துக்கப்பட்டார். ஏன்? நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அந்த மலையை 2 முறையை நீ அடித்து விட்டீர்களே என்று. ஆகையால் நான் கொண்டு போகிற கானான் தேசத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்லிவிட்டார். இதற்காகத்தான் நான் அழுதிருக்கிறேன். 80 மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் இஸ்ரேல் மக்கள் விக்கிராதனை பண்ணபோது, விபச்சாரம் பண்ணின போது, ஆண்டவருக்கு விரோதமாய் மற்ற தேவர்களை அவர்கள் ஆராதித்த போது மோசே மட்டும் உத்தமனாக நின்றான். ஆனால் செஞ்ச ஒரே ஒரு தவறு, கண்மலையை பார்த்து பேச சொன்னபோது அவன் அடித்து விட்டான். என்ன நடந்தது பாருங்கள். இவர் எல்லோரும் கானானுக்கு அருகாமில் கிட்டி சேர்ந்து விட்டார்கள். பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சீன் மன்னாந்திரத்துள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமயத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவள் நடுவே நான் கட்டளையிட்டவில்லை, மீறினதினாலே உன் சகோதரனாய் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தரடு சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தரிடத்திலே சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதை பிரவேசிப்பதில்லை. நான் நிறைய அழுதுருக்கிறேன், நான் ரொம்ப அழுதுருக்கிறேன் இந்த வசனத்துக்காக. மோசே, நீ கத்தர் வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவனாக இருந்தாயே. இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தபோது 10 மன்னித்தாரே, ஏன் மோசே ஒரு முறை மன்னிக்க கூடாதா? ஒரு முறை மன்னிக்க கூடாதா? பிரியமான கத்திரிய பிள்ளை, அவன் செய்த ஊழியத்தினுடைய ரிவார்டு, பிரதிபலன். அவன் சொல்லுவான், ஆண்டவரே
இந்த ஜனத்துக்கு முன்பாக நீ செல்லாதிருந்தால் என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு ஆத்ம பாரம் உள்ளவனாய் ஜனங்கள் மேலே அன்புள்ளவனாய் நடந்து கொண்ட மோசே இந்த ஒரு தடவை தவறு செய்ததுனால உன்னுடைய பிரதிபலனை இழந்து போனான். கானானுக்குள்ளவன் போகவில்லை. இது என்ன நியாயம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பது யார், யாரால் முடியும் கேள்வி கேட்பதற்கு? என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளைகள், ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆண்டவருக்காய் இறுதி வரை உழைத்தேன் என்று சொல்கிற பக்தர்களே, கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். என் தேவன் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் பாசம் பெரியது, பண்ணின தியாகம் பெரியது, அழைப்பு பெரியது. அப்படியே உங்கள் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும், அதுவும் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கத்திரி பிள்ளைகளே, தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் தவறு செஞ்சுருக்கான், தடம் புரண்டிருக்கிறான். உரியாவின் மனைவியாகிய பட்சேப்பாளை எடுத்துவிட்டு உரியாவை கொலை செய்தான். இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று அவன் பெயர் பெற்றிருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தியாகத்தை அவன் பண்ணியிருக்கிறான், அதை நான் பார்த்தேன். 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் நான் பார்த்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய மாமனாகிய சவுல் எந்த காரணமின்றியே ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல தாவீதை கொல்வதற்காக அவன் பின்னாக சுற்றி கொண்டே இருந்தான். குகைகளில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் குகைகளிலே மலைகளிலே அவன் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது பாருங்கள், சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது தன் எங்கேதி வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளும் கண்மலையும் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுங்கிலிருந்து அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீது மனுஷனவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் பார்வைக்கு நல்லமானபடி செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி ஆன இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஓட்டாமல் இவ்வார்த்தையினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்தது அவன்தான் ராஜா. இப்பொழுது அவனுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. எதிரியை கொண்டு விட்டு அன்றைக்கே அவன் ராஜாவாகி விடலாம். இதுவரையிலும் தாவீதினுடைய மாமனார் தான் சவுல். எந்த தவறும் செய்யாதிருந்தும் அவனை வேட்டையாடினது போல் அவனை துரத்தி கொண்டே வந்தான். ஒரு மனிதனை பிடிப்பதற்கு 3000 பேர் வருகிறார்கள். எப்படியாவது தாவீதை கொண்டுவிட வேண்டும் என்று சவுல் திட்டமிடுகிறான். இப்பொழுது சவுல் தாவீதின் கையிலே மாட்டிக்கொண்டார். ஒரு வினாடியிலே தாவீது சவுலை கொண்டு ராஜாவாயிருக்கலாம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை வைக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் விட்டுவிட்டான். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இன்றைக்கு விசுவாசிகள் பழி வாங்குகிறார்கள், ஊழியர்கள் பழி வாங்குகிறார்கள். கத்தியினால் குத்தாவிட்டாலும் தன் வார்த்தையின் சொல்லினாலே குத்தி விடுகிறார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள், பொய் புரளியினாலே கெடுத்து விடுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை தியாகம் இந்த தாவீது பண்ணினான் அன்று. ஆனால் என்ன ஆனது? சில அதிகாரம் கடந்து போய் நாம் பார்ப்போமானால் சவுல் தன் வாழிலே அவன் மாய்த்து கொண்டு தற்கொலை பண்ணி கொள்வான். அரசன் அன்று கேட்பார், தெய்வம் நின்று கேட்பார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. தாவீதை போல இந்த உலகத்தில் நடனமாடுவோம் என்று சொல்கிறான். தாவீதை போல இந்த உலகத்தில் சகிக்கிறதும் பொறுக்கிறதும் பழி வாங்காமல் கர்த்தரிடத்தில் விட்டு விடுகிற சுபாவம் நமக்கு இருக்குமானால் எவ்வளோ நலமாக இருக்கும். பழி வாங்க துடிக்க வேண்டாம், கர்த்தரே நமக்கு பதில் செய்வார். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எசேக்கியேல் 24 அதிகாரம். என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை இந்த வசனத்தை நான் வாசித்த போது.
ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன், ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமல் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விட்டு இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையின் மேல் கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களிலே தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாலும் இருக்கிற அப்பத்தை புசியாமல் இருக்க கடவாய். விடிய காலத்தில் நான் ஜனங்களோடைய பேசினேன், இந்த சாயங்காலத்து எனவி மனைவி செத்து போனாள். எதைனா மனுஷன் செய்யலாம், மனைவி செத்து போனான்னா அழாமல் இருக்க முடியுமா? பாருங்கள் பிரியமான கத்திரியபிள்ளே, ஆபிரகாமை ஈசாக்கில் பலிபீடத்தில் வை என்று சொல்கின்றார். மோசையே, சின்ன தவறுக்காக காணானுக்குள் நீ போக மாட்டாய் என்று சொல்கிறார். இங்கே தாவீது எதிரியை கொல்லாமல் அபிஷேகம் பண்ணி கொல்ல வேண்டாம் என்று கத்தர் சொல்கிறார். பழிவாங்கும் தருணம் வந்தபோது அதை அப்படியே அவன் விட்டு கொடுக்கிறான். இங்கே நாம் பார்க்கிறோம், அழாதே, மனைவி செத்தாலும் நீ அழாதே என்று சொல்கிறார். அவன் அப்படியே செய்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் அளவில்லை வேதம் சொல்கிறது. அப்படியே அழாமல் அவன் நின்றிருக்கிறான், இளவு கொண்டாடாமல் இருக்கிறான். இட்ஸ் நாட் மோர்னிங் அண்ட் கிராயிங் மென் ஒய்ஃப் டைட். இதை எதற்காக? ஒரு தீர்க்க தரிசி அடையாளமாக்குகிறார் ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைத்தனத்திற்கு போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படி சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு அடையாளமாக எசேக்கியேலை மாற்றுகிறார். எத்தனை தியாகங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சுய வெறுப்புகள், அத்தனையும் செய்த மக்தர்கள் தான் இன்றைக்கு கர்த்தருடைய நம்பர் ஒன் ஹீரோஸாக இருக்கிறாங்க. நீங்களும் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கலாம். நீ ஆண்டவர் நம்புகிற, கர்த்தரும் நம்ப முடியுமா? கர்த்தர் நம்பினார் யோபை. என் தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயா? அவனைப் போல உத்தமன் ஒருவன் இல்லை. சாத்தானை பார்த்து சவால் விட்டார். அந்த பிள்ளைகள் அனைவரும் ஒரே நாளில் மரித்தார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இப்படிப்பட்ட பக்தர்களை தேடித்தான் ஆண்டவர் இன்று நின்று கொண்டிருக்கிறார். ஆரிய ஏப்ரஹாம் இந்த ஜென்ரேஷன், ஆரிய டேவிட் இந்த ஜென்ரேஷன், ஆரிய மோசஸ் இந்த ஜென்ரேஷன், ஆரிய எசேக்கியேல் இந்த ஜென்ரேஷன், ஆர் யூ லைக் ஜீசஸ் இந்த ஜென்ரேஷன். இந்த காலகட்டத்தில் நீ இயேசுவை போல இருப்பாயா? உனக்கு பிரியமானதை கர்த்தர் கேட்டாலும் கர்த்தருடைய அன்புக்காக அதை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஆண்டவரே என்று கேட்கிறார், உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் உன்னை மற்றவர்கள் மத்தியிலே உயர்த்தி காண்பிக்கும் நாள் வரும், அதுவரையில் என் பலத்த கைக்குள் அடங்கியிரு. உன்னை போல ஒருவனுமில்லை என்று நான் சொல்லும் நாட்கள் வரும், அதற்காக எனக்கு காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையிலே தேறினவர்கள் எவனும் பூரண புருஷராகும்படியாக கடந்து போக வேண்டும் என்ற வேதம் சொல்கிறது. நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல, இயேசுவை போல இந்த உலகத்தில் ஆண்டவரே அநியாயத்தை சகிப்பதற்கு பொறுப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதை போல பழிவாங்கும் தருணங்கள் வரும் பொழுது பழிவாங்குதல் எங்கள் கரத்தில் இடாமல் உம்மடத்திலே விட்டுவிட வேண்டும் அப்பா. அதற்குரிய கிருபை எங்களுக்கு தருவீராக. நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எங்களுக்கு விரோதமாய் கிரியசர்களை நீர் பார்த்து கொள்வீர், அதை உண்மையில் நாங்கள் போட்டு விடுகிறோம் ஆண்டவரே. நீதியாய் நியாயத்திற்கும் கர்த்தர் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநியாயமாய் ஆண்டவரே அக்கிரம சிந்தை உள்ள மக்கள் எங்களுக்கு எதிராக வரும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொள்வீர். சில வேளை எங்களை தீக்க தரிசி அழைக்கும் போது ஆண்டவரே பிரியமானவனை கண்ணுக்கு அடித்தா கூட நாங்கள் கம்மன் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பிரியமானவன் மரித்து போனாலும் எனக்காக நில் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே தான் நிற்கிறேன். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. ஆண்டவரே, சோதனையை சகிப்பதற்கு, வேதனைகளை தாங்குவதற்கு, அநியாயத்தை பொறுத்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே.